ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய் சாம்பார் வைக்க போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்காய், ஃபுல்லாக ஒரு வாழைக்காய், ஒரு ஆறு பீன்ஸு, ஒரு ஆறு அவரைக்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இதை போட்டு இப்போ பருப்பு போட்டு நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். வாங்க, எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சாம்பார் வைக்கலாம் வாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் தக்காளி நறுங்கிடுச்சு, காய் போட்டுக்கலாம். வாழைக்காய், அவரைக்காய், பீன்ஸு, நல்லா வதங்கினா வதங்கிச்சுன்னா பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி மிளகாத்தூள், அப்படியே கலக்கி விட்டுருக்கலாம். கலக்கி விட்டிங்கன்னா சாம்பார் கொதிக்கினா, கொதிச்சு வர சொல்ல சொல்கிறேன். உப்பு இவ்வளோ போட்டுங்க தேவையான அளவுக்கு. ஒரு மூணு ஸ்பூன் அவ்வளோ, ஸ்பூன் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி, அது போட்டுங்க. சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலக்கி விடுங்க. இது நல்லா கொதிச்சுதுன்னா புளியை ஊற்றிட்டு இறக்கிட வேண்டியதுதான். சாம்பார் கொதிக்க ஆரம்பிக்கிது பாருங்கள். புளி ஊற்றிடலாம். சுவையான சாம்பார் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.